அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய ஆணைப்படி இந்தியா முழுவதும் இன்றைய தினம் மக்கள் விரோத ஜனநாயக விரோத பிஜேபி அரசின் தவறான பொருளாதார கொள்கையை கண்டித்து குறிப்பாக அதானிக்கு மத்திய அரசின் நிறுவனமான எல்ஐசி ஸ்டேட் வங்கியின் மூலம் லட்சக்கணக்கான கோடி பணத்தை மக்கள் வரிப்பணத்தை மக்கள் சேமிப்பு பணத்தை தாரை வார்த்து கொடுத்ததை கண்டித்து இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. மக்கள் பணம் மக்களுக்கு சொந்தம், இதை அன்னை இந்திரா காந்தி உறுதிப்படுத்தினார், தலைவர் ராஜீவ்காந்தி உறுதிப்படுத்தினார், காங்கிரஸ் கட்சி அதை உறுதிப்படுத்தியது, அன்னை சோனியா காந்தியும் தலைவர் ராகுல் காந்தியும் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களும் உறுதிப்படுத்தினார்கள். இன்றைக்கு இந்தியாவுடைய மக்கள் பணம் சில தனிநபர்களுக்கு குறிப்பாக அதானிக்கு அம்பானிக்கு தாரை வார்க்கப்பட்டு 10 லட்சம் கோடி ரூபாய் அவர்களுக்கு நிவாரணம் கொடுத்திருக்கிறது மத்திய அரசு. மக்கள் வரிப்பணத்தை தனியாருக்கு சொந்தம் கொண்டாட தனியார் அனுபவிக்க மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொடுமையை நாடு முழுவதும் சொல்ல வேண்டும் என்று தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் இங்கே நண்பர் துரை அவர்கள் தலைமையில் அன்புக்குரிய சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் அருமை சகோதரர் செல்வப்பிரதவர் முன்னிலையில் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை காங்கிரஸ் கட்சி சென்னையில் நடத்துகிறோம். மக்களுக்கு இந்த செய்தியை தெரியப்படுத்துவது, மக்கள் வரிப்பணத்தை ஏமாற்றுவோரை மக்களுக்கு அடையாளம் காட்டுவது, மக்கள் பணம் மக்களுக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் என்று எங்கள் கட்சி மக்களுக்காக போராடுகிறது. இந்த போராட்டத்தின் ஒரு நடவடிக்கை பகுதியாக இங்கே நண்பர் செல்வ பிறந்தகர் அவருடைய முன்னிலையில் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். தென் சென்னை காங்கிரஸ் கட்சி இதை நடத்துகிறது. இந்த நிகழ்ச்சியிலே தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகள் மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருடைய சார்பிலும் காங்கிரஸ் கட்சி நண்பர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். மக்களை மக்கள் ஆளும் மகத்தான சக்தியை காங்கிரஸ் கட்சியை மட்டுமே தர முடியும். இந்தியாவில் நல்லாட்சி வேண்டுமென்றால் அது காங்கிரஸ் தலைமையிலே வர வேண்டும் என்று எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் உறுதிப்பட தெரிவிக்கிறார்கள். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் காங்கிரஸ் கட்சி தலைமையில் மீண்டும் 2024 நல்லாட்சி வரும்போது இன்றைக்கு ஏமாற்றப்பட்டவர்கள் கூட்டிலே ஏற்றப்படுவார்கள், மக்கள் முன் நிறுத்தப்படுவார்கள், மக்கள் பணத்தை திரும்ப பெறுவோம், மக்களிடம் ஒப்படைப்போம் என்ற செய்தியை உங்கள் சொல்வதை நாங்கள் தெரிவிப்படுகிறோம். காங்கிரஸ் கட்சி என்றென்றைக்கும் மக்களுக்காக மக்கள் உரிமைகளுக்காக போராடுகிற கட்சி என்பதை நினைவூட்டும் வண்ணம் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அத்துறை உள்ளங்களையும் நண்பர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம், நன்றி. காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் ஏறவே ஏறவே